வணக்கம் 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 கூட்டு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கை தரலாமா? நேஷனல் டெலிவிஷன் கவுன்சில் ஆதரவுல ஏகேடி கிரியேஷன்ஸ் படைக்கும் இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு கூட்டு நிகழ்ச்சி பண்ணிருக்கோம், அதுல வந்து அப்பா அம்மாக்கள் எல்லாம் கலந்துட்டாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் சமைச்சாங்க. அதாவது சிங்கப்பூருக்கு புதுசா வந்தவங்களுக்காக சிங்கப்பூர்லயே ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையா இருக்கிறவங்க சமைச்சாங்க. இந்த முறை சிங்கப்பூர்ல பிறந்தவங்களும் புதுசா குடி வந்தவங்களும் சேர்ந்து ஒரு குழுவா போட்டியில கலந்துக்க போறீங்க. இந்த போட்டியில என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். மூன்று சுற்றுகள் இருக்கு. முதல் சுற்று கேள்வி பதில் சுற்று. நாங்க அந்த கேள்விகள்லாம் இங்க போடுவோம், நீங்க உங்களோட தொலைபேசியில சரியான பதில் எங்களுக்கு அனுப்பணும். யாரு சரியான பதிலை வேகமா அனுப்புறீங்களோ அவங்களுக்கு புள்ளிகள். அதிகமான புள்ளி கிடைக்கிற ஆறு ஜோடிகள் மட்டும் அடுத்த சுற்றுக்கு போவீங்க. ரெண்டாவது சுற்று பிளாக் பாக்ஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுப்பு இல்லாமல் குக் பண்ணுறது, அதாவது சூட வைக்க முடியாது, வேக வைக்க முடியாது, பொறிக்க முடியாது. அது இல்லாமல் அங்கே இருக்கிற கொடுக்கப்பட்ட பொருளை வச்சு நீங்கள் வந்து ஒரு உணவு தயார் பண்ணணும். அதை பார்த்துட்டு நம்மளுடைய நீதிபதிகள் எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு கைட்டீரியா இருக்கு. டேஸ்ட், சுவை தெரியுமா, அதே மாதிரி டெக்னிக், நீங்கள் அதை எப்படி தயார் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கு. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சொல்லுங்க? கோஆபரேஷன். ரொம்ப சரியா சொல்றீங்க. தமிழ்ல சொல்லுங்க. தெரியல. கூட்டு முயற்சி. சரிங்களா? யார் ஜோடியோட சேர்ந்து ஒழுங்கா இப்படி செய்யலாம் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு யோசிச்சு செய்கிறீங்களோ அவங்களுக்கு புள்ளிகள் அதிகமாக கிடைக்கும். ஏய் நீ என்ன சொல்கிறேன், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு ஆப்பையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து நடுவில் பார்த்து இது சரியில்லை இந்த ஜோடி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருவாங்க. சரியா? அதனால் நீங்கள் வந்து சரி இல்லை அப்படின்னு கருத்துக்களை சொல்லலாம், தப்பு இல்லை, ஆனால் ஒரு குழுவாக இயங்கணும். சரிங்களா? எங்கள்கிட்ட வந்து நான் புத்திசாலிங்க, அவன்தான் கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? சேர்ந்து வேலை செய்யணும். சரி, இப்போ வந்து நாங்கள் போட்டி ஆரம்பிக்கிறோம், நிதானமாக ஒரு விஷயத்தை யோசிச்சு சொல்லுங்கள். எனக்கு சாப்பிட தான் தெரியும், சாப்பாடை பற்றி வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? பா இல்லை, எல்லாம் தெளிவாக இருக்கீங்க. அப்போ போட்டி ஆரம்பிச்சிடலாமா? என்ன போட்டி? இப்போ இந்த போட்டியை நடத்துறதுக்கு ஒரு படைப்பாளரை கூப்பிட போகிறேன். இவங்க ஏற்கனவே முதல் சீசனில் படைப்பாளராக இருந்தாங்க. சமையலுக்கும் இவங்களுக்கும் அவ்வளோ நெருக்கம் இருக்குது. இவங்க ஒரு நடனமணி, இவங்க ஒரு நடிகர், இவங்க ஒரு ஆசிரியர். ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக குஷியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர், ரொம்ப கண்டிப்பான ஆசிரியர் கிடையாது. நீங்களாம் தயாராக இருந்தீங்கன்னா நான் உங்கள் பேர் சொன்னா கை தட்டணும். சரிங்களா? இதோ உங்களுக்காக கலா. நன்றி நன்றி நன்றி. சரி குட்டீஸ் ரெடியா? இன்றைய போட்டியாளர்கள் யார் யாருன்னு பார்த்துறோம். முதலாள் பேர் ரத்னா, நான் 8 வயசு. என் பேர் இனியா, எனக்கு 7 வயசு. டீம் 2. என் பேர் காவியஸ்ரீ, நான் 10 வயசு. நான் 9 வயசு. கூட்டே. என் பேர் ஹரிணி, நான் 9 வயசு. என் பேர் மதுமிதா, நான் 9 வயசு. கூட்டே. போ. என் பேர் பிரியா தர்ஷினி, நான் 7 வயசு. என் பேர் கௌஷிக், எனக்கு 11 வயசு. கூட்டே. டீம் 5. என் பேர் மதுமதி, நான் வந்து 9 வயசு. என்னோட பேர் சிவ கார்த்திகேயன், எனக்கு 6 வயசு ஆயிருக்கு. அதையும் நீங்க இவ்வளவு சீரியஸா சொல்றீங்க. கூட்டே. 6. என் பேர் சுவாதி, எனக்கு 9 வயசு. என் பேர் ஹரிகிருஷ்ணா அண்ணா, எனக்கு 12 வயசு. கூட்டே. 7. என் பேர் தனுஹரிணி, எனக்கு 8 வயசு. என் பேர் ஆதிஸ்ரீ, எனக்கு 8 வயசு. என் பேர் சமிக்ஷா, எனக்கு 7 வயசு. என் பேர் ஆனந்த சிவன், என் வயது 9. கூட்டே. டீம் 9. I am 6 years old. உங்க பேர் என்ன? என் பேர் சிவானி. என் பேர் சிவானி, எனக்கு 8 வயசு. நீங்களும் சிவானியா? திருப்பி வாங்க. உங்க பேர் உண்மையிலே என்ன? சுமித்ரா. சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் கை தட்டலாமா? அப்ப நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் உங்களுக்காக இருக்கு, அதை நல்லா ஆராய்ஞ்சு கூட்டு முயற்சி அப்படின்னா
உங்க பார்ட்னரோட சேர்ந்து என்ன ஆன்சர்னு டிசைட் பண்ணி எதில் அனுப்புவீங்க? ஓகே, ஃபோன்லாம் ரெடி வச்சிருக்கீங்களா? நம்மளுடைய குழுக்கள்லாம் தயாரா இருக்காங்க. கலா, இப்ப நீங்க போட்டியை நடத்த தயாரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன். நீங்க எல்லாம் தயார் தானே? ஆரம்பிச்சிருவோமா? சரி, ஓகே. முதல் கேள்வி question 1 நீங்க டைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? The image below has the ingredients for baking a basic cake recipe. Spot the missing ingredient. அதாவது ஒரு கேக் செய்யறதுக்கு அங்கே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு இன்க்ரீடியன்ட் மிஸ்ஸிங்காக இருக்கு, அது என்ன? ஏ வாட்டர், பி ஆயில், சி சாக்லேட் சாஸ், டி சுகர். சரி, என்ன விடைன்னு தெரியுமா? என்ன விடை? டி. டி டி ஃபார் டாங்கி. டாங்கியா? டாங்கி தான் ஆன்சரா? அப்புறம் சுகர். சரி, ஏன் சுகர்? சுகர் வந்து ரொம்ப ஸ்வீட்டா, அதனால என்னோட அம்மா வந்து கேக் பண்ணும்போது என்னோட அம்மா சுகர் நிறைய ஆட் பண்ணுவாங்க. அப்படியா? அதனால தான் நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்களா? யா, ஓகே. ஸ்வீட், அதாவது சுகர் இல்லாத கேக், இனிப்பு இல்லாத கேக் சாப்பிட்டுருக்கீங்களா? முக்கியம். ஓகே, க்வெஸ்சன் 2 டைப் பண்ணுங்க. உங்க ஃபோன்ல டைப் பண்ணிட்டீங்களா? என்ன விட ஸ்பீடா வேலை செய்யறீங்களா? சரி, ஓகே லாவண்யா, க்வெஸ்சன் 2. Which Singaporean drink is prepared by pouring Milo over ice cubes and topping with lots of powdered undissolved Milo? Okay? A. Milo Godzilla. B. Milo Dinosaur. C. Bandung. D. Ice Milo. மைலோ மேல இந்த மைலோ பவுடர் போட்டு கொடுப்பாங்க. குடிச்சிருக்கீங்களா? குடிச்சா மட்டும் போதாது, அது என்ன பேர்னு வேற தெரியணும்ல. ஆன்சர் கீன் பண்ணுங்க. சரி, மைலோக்கு யார் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் குடிக்க? வா, எல்லாருக்குமா? உங்களுக்கு பிடிக்காதா? நீங்க அப்புறம் என்னதான் குடிப்பீங்க காலையில பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி? எதையுமே குடிக்க மாட்டீங்க. தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க, அது மட்டும் குடிப்பீங்க. சரி, அதுவும் நல்லது தான். அவனை மற்ற எல்லாருமே மைலோ குடிப்பீங்க. சரி, ஓகே. ஏன் மைலோ பிடிக்கும் உங்களுக்கு? பிடிக்க மாட்டீங்களா? ஏன்? ஹாலிக்ஸ். ஓ, ஹாலிக்ஸ். எனக்கு மைலோ பாலும் பிடிக்கும். மைலோவும் பாலும் பிடிக்கும். ஓகே, ஏன் மைலோ பிடிக்கும்? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சரி, இப்போ என்ன ஆன்சர்னு பார்த்துருவோமா? விடை என்னன்னு பார்ப்போமா? ஓகே, விடை வந்து எது? பி. எஸ், சரியான விடை பி, மைலோ டைனோசர். யாராவது மைலோ காட்ஸில்லா நினைக்கிறீங்களா? விடை, ஏன் இல்ல? நான் அது பார்த்தது தானா மைலோ டைனோசர், நான் குடிச்சிருக்காங்க. சரி, நீங்க மைலோ டைனோசர் குடிச்சிருக்கீங்க, ஆனா மைலோ காட்ஸில்லா பார்த்தது இல்லையா? அடுத்த வாட்டி கடைக்கு போகும்போது மைலோ கோட்ஸில் ஆர்டர் பண்ணி பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க. என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? There is whipped cream and ice cream. Excellent! Correct! There is whipped cream and ice cream. நல்ல சாப்பாட்டு பெரியர் போல இருக்கு நீங்க. தண்ணியெல்லாம் கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறீங்க. ஓகே, வெரி குட். ஆமா, மைலோ கோட்ஸில் வந்து whipped cream and ice cream இருக்கும், மைலோ டைனோசோல அது இருக்காது. ஓகே, அடுத்த வாட்டி கடைக்கு போய் ஆர்டர் பண்ணி பாருங்க. அவங்க கடைக்காரர் கரெக்டாக கொடுக்கலன்னு கொடுத்துருக்கேன். ஹலோ சார், மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லணும். என்ன